இது ஒலிபீடியாவில் பதிவு செய்யப்பட்டது. யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து. தமிழ் மொழி தமிழர்களினதும், தமிழ் பேசும் பலரதும் தாய்மொழி ஆகும். தமிழ் திராவிட மொழி குடும்பத்தின் முதன்மையான மொழிகளில் ஒன்றும் செம்மொழியும் ஆகும். இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அதிக அளவிலும், ஐக்கிய அரபு அமீரகம், தென்னாப்பிரிக்கா, மொரிசியசு, பிஜி, ரீயூனியன், டிரினிடாட் போன்ற நாடுகளில் சிறிய அளவிலும் தமிழ் பேசப்படுகிறது. 1997 புள்ளி விவரப்படி உலகம் முழுவதிலும் 8 கோடி மக்களால் பேசப்படும் தமிழ் ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டு பேசும் மக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 18வது இடத்தில் உள்ளது. இணையத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்திய மொழிகளில் தமிழ் முதன்மையாக உள்ளதாக 2017 நடைபெற்ற கூகுள் கணக்கெடுப்பில் தெரியவந்தது. 2500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ் மொழி தற்போது வழக்கில் இருக்கும் ஒரு சில செம்மொழிகளில் ஒன்றாகும். திராவிட மொழி குடும்பத்தின் பொதுக்குணத்தினால் ஒலி மற்றும் சொல்லமைப்புகளில் சிறிய மாற்றங்களே ஏற்பட்டுள்ளதாலும், மேலும் கவனமாக பழைய அமைப்புகளை காக்கும் மரபினாலும், பழங்கால இலக்கிய நடை கூட மக்களால் புரிந்து கொள்ளும் நிலையில் உள்ளது. எடுத்துக்காட்டாக, பள்ளி குழந்தைகள் சிறுவயதில் கற்கும் அகரவரிசையான ஆத்திசூடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்றப்பட்டது. திருக்குறள் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்டது. தமிழ் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் மிக நீண்ட இலக்கிய இலக்கண மரபுகளை கொண்டது. தமிழ் இலக்கியங்களில் சில 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை கண்டெடுக்கப்பட்டுள்ள தமிழ் ஆக்கங்கள் கிறித்துவுக்கு முன் 400 ஆண்டை சேர்ந்த பிராமி எழுத்துக்களில் எழுத பெற்றவைகளாகும். இந்தியாவில் கிடைத்துள்ள ஏறத்தாழ 100,000 கல்வெட்டு தொல்லெழுத்து பதிவுகளில் 60,000க்கும் அதிகமானவை தமிழகத்தில் கிடைத்துள்ளன. இதில் ஏறத்தாழ 95 விழுக்காடு தமிழில் உள்ளன. மற்ற மொழிகள் அனைத்தும் 5 விழுக்காட்டுக்கும் குறைவான கல்வெட்டுகளையே கொண்டுள்ளன. பனையோலைகளில் எழுதப்பட்டு திரும்ப திரும்ப படியெடுப்பதன் பிரதி பண்ணுவது மூலம் அல்லது வாய்மொழி மூலம் வழி வழியாக பாதுகாக்கப்பட்டு வந்ததால், மிக பழைய ஆக்கங்களின் காலங்களை கணிப்பது மிகவும் கடினமாக உள்ளது. எனினும் மொழியியல் உட்சான்றுகள் மிக பழைய ஆக்கங்கள் கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இயற்றப்பட்டிருக்கலாம் என காட்டுகின்றன. இன்று கிடைக்கக்கூடிய மிக பழைய ஆக்கம் தொல்காப்பியம் ஆகும். இது பண்டைக்கால தமிழின் இலக்கணத்தை விளக்கும் ஒரு நூலாகும். இதன் சில பகுதிகள் கிமு 400ஆம் ஆண்டு காலத்தில் எழுதப்பட்டதாக கருதப்படுகின்றது. 2005 அகழ்ந்தெடுக்கப்பட்ட சான்றுகள் தமிழ் எழுத்து மொழியை கிமு 600ஆம் ஆண்டிற்கும் முன் தள்ளியுள்ளன. பண்டை தமிழில் எழுதப்பட்ட குறிப்பிடத்தக்க காப்பியம் கிமு 200 முதல் கிபி 200 காலப்பகுதியைச் சேர்ந்த சிலப்பதிகாரம் ஆகும். தமிழறிஞர்களும் மொழியலாளர்களும் தமிழ் இலக்கியத்தினதும் தமிழ் மொழியினதும் வரலாற்றை 5 காலப்பகுதிகளாக வகைப்படுத்தியுள்ளனர். இவை சங்ககாலம் என்பது கிமு 400 முதல் கிபி 300 வரையிலானது. சங்கம் மருவிய காலம் என்பது கிபி 300 முதல் கிபி 700 வரையிலானது. பக்தி இலக்கிய காலம் என்பது கிபி 700 முதல் கிபி 1200 வரையிலானது. மைய காலம் என்பது கிபி 1200 முதல் கிபி 1800 வரையிலானது. தற்காலம் கிபி 1800 முதல் இன்று வரை பக்தி இலக்கிய காலத்திலும் மைய காலத்திலும் பெருமளவு வடமொழி சொற்கள் தமிழில் கலந்துவிட்டன. பிற்காலத்தில் பரிதிமார்க்கலைஞர், மறைமலைமடிகள் முதலான தூய்மைவாதிகள் இவற்றை தமிழிலிருந்து நீக்க உழைத்தனர். இவ்வியக்கம் தனித்தமிழ் இயக்கம் என அழைக்கப்பட்டது. இதன் விளைவாக முறையான ஆவணங்களிலும் மேடை பேச்சுகளிலும் அறிவியல் எழுத்துக்களிலும் வடமொழி கலப்பில்லாத தமிழ் பயன்பட வழியேற்பட்டது. கிபி 800க்கும் 1000க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் மலையாளம் ஒரு தனி மொழியாக உருவானதாக நம்பப்படுகின்றது. தமிழ் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மொழியாகும். இக்குடும்பத்தில் இருளா, கைக்காடி, பெட்டக்குறும்பா, சோலகா மற்றும் எருகுலா என்னும் மொழிகள் அடங்கும்.
தமிழ் மலையாளம் மொழிகள் என்பது தமிழ் மலையாளம் மொழிகளின் ஒரு துணை குடும்பமாகும். தமிழ் குடகு மொழிகள் என்பது தமிழ் குடகு மொழி குடும்பத்தின் துணை பிரிவாகவும், தமிழ் கன்னடம் மொழிகள் என்பது தமிழ் கன்னடம் மொழி குடும்பத்தின் துணை பிரிவாகவும் உள்ளன. திராவிட மொழி குடும்பம் என்பது திராவிட மொழி குடும்பத்தின் துணை பிரிவுகளுள் ஒன்றான தென் திராவிட மொழி குடும்பத்தின் உட்பிரிவுகளுள் ஒன்றாகும். தமிழ் நாட்டை எல்லையாக கொண்டுள்ள கேரள மாநில மக்களால் பேசப்படும் மலையாளம் சொற்கள், வசன அமைப்பு ஆகிய அம்சங்களில் தமிழை நெருக்கமாக ஒத்துள்ள ஒரு மொழியாகும். ஏறத்தாழ 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழும் மலையாளமும் ஒரே மொழியின் இரு வட்டார வழக்குகளாகவே இருந்து வந்தன. இரு பகுதியினருமே இம்மொழியினை தமிழ் எனவே வழங்கி வந்துள்ளனர். மலையாளத்துக்கும் தமிழுக்கும் இடையிலான வேறுபாடுகள் சில. வரலாற்றுக்கு முந்திய காலம் தொட்டே கிழக்கு தமிழ் வழக்கிற்கும் மேற்கு தமிழ் வழக்கிற்கும் இடையே பிரிவு ஏற்பட தொடங்கியதை காட்டுவதாக அமைகின்ற போதும் தெளிவாக இரண்டு தனிமொழிகளாக பிரிந்தது 13ஆம் 14ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலேயே ஆகும். சௌத்துவருத்து என்பவர் தமிழ் என்பதன் ஆறு தமிழ் என்று பிரித்து காட்டி தனது மொழி என்று பொருள்படும் என்று தெரிவிக்கிறார். காமெல் சுவெலிபில் என்ற செக்கு மொழியியலாளர் தமிழ் என்பது தன்னிலிருந்து மலர்ந்து வரும் ஒலி என்ற பொருள் தரவல்லது என்கிறார். தமிழ் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் பெரும்பான்மையினரதும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழும் மக்களதும் முதன் மொழியாகும். தமிழ் மேற்படி நாடுகளின் பிற பகுதிகளிலும் குறிப்பாக இந்திய மாநிலங்களான கர்நாடகம், கேரளம் மற்றும் மகாராட்டிரத்திலும் இலங்கையில் கொழும்பு மற்றும் மத்திய மலை நாட்டு பகுதிகளிலும் முஸ்லிம்கள் வாழும் பகுதிகளிலும் வழங்கி வருகின்றது. தமிழ் மக்கள் 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் ஒப்பந்த கூலிகளாகவும் கீழ்நிலை அரசு பணியாளர்களாகவும் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து பிரித்தானிய பேரரசின் பல பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டனர். அவ்வாறு அவர்கள் சென்ற இடங்களில் தமிழ் பேசும் சமுதாயங்கள் உருவாகின. இவர்களின் வழிவந்தவர்கள் இன்று சிங்கப்பூர், மலேசியா, மொரீசியஸ் போன்ற நாடுகளில் குறிப்பிடத்தக்க குடித்தொகை கொண்டவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். தென்னாப்பிரிக்கா, கயானா, பிஜி, சுரினாம் மற்றும் ட்ரினிடாட்டும் டொபாகோவும் போன்ற நாடுகளிலும் பலர் பூர்வீக தமிழராக இருந்தும் அந்நாடுகளில் தமிழ் மொழியை அவர்கள் பேசுவதில்லை. மிக அண்மை காலங்களில் பெரும்பாலும் இலங்கையின் இனமுரண்பாடுகள் காரணமாக அகதிகளாக அங்கிருந்து இடம் பெயர்ந்தவர்களும் ஓரளவு பொருளாதார காரணங்களுக்காக இடம் பெயர்ந்தவர்களுமாக பல தமிழர்கள் ஆஸ்திரேலியா, கனடா, ஐக்கிய அமெரிக்கா மற்றும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளிலும் வாழ்ந்து வருகின்றார்கள். தற்போது இவர்களில் பழைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் தமிழ் மொழியை ஒரு உயிர்ப்புள்ள மொழியாக வழங்கி வந்த போதிலும் இளைய தலைமுறையினர் பலர் தமிழ் மொழியை பயன்படுத்த இயலாதவர்களாகவும் ஆர்வமற்றவர்களாகவும் வளர்ந்து வருவதை கவனிக்க முடிகின்றது. தமிழ் இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாகும். அத்துடன் இந்திய அரசியலமைப்பின் 8வது பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள 22 மொழிகளுள் ஒன்றாகவும் உள்ளது. இலங்கையில் 3 ஆட்சி மொழிகளுள் தமிழும் ஒன்று. இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்திலும் புதுச்சேரி ஒன்றிய பகுதியிலும் தமிழ் அரச அலுவல் மொழியாக இருக்கிறது. சிங்கப்பூர் நாட்டிலும் நாடளாவிய மொழிகளுள் ஒன்றாக தமிழ் இடம்பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவிலும் தமிழுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் உள்ளது. மலேசியாவிலும் முதல் 4 ஆட்சி மொழிகளில் தமிழும் இடம்பெற்றுள்ளது. மலேசியாவில் தொடக்க இடைநிலை பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் 523 தமிழ் தொடக்க பள்ளிகள் அரசு பள்ளிகளாக இயங்குகின்றன. இந்தியாவிலும் வெளி நாடுகளிலும் உள்ள பல தமிழ் அமைப்புகளினதும் அறிஞர்களினதும் நீண்டகால முயற்சிகளை தொடர்ந்து இந்திய அரசினால் தமிழ் ஒரு செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அங்கீகாரம் பெற்றுள்ள முதலிந்திய மொழி தமிழாகும். இந்திய நாடாளுமன்றத்தின் இருவைகளினதும் கூட்டு கூட்டம் ஒன்றின் போது 2004ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் நாள் அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமால் இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்டது. தமிழ் இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாகும். அத்துடன் இந்திய அரசியலமைப்பின் 8வது
பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள 22 மொழிகளுள் ஒன்றாகவும் உள்ளது. இலங்கையில் 3 ஆட்சி மொழிகளுள் தமிழும் ஒன்று. இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்திலும் புதுச்சேரி ஒன்றிய பகுதியிலும் தமிழ் அரச அலுவல் மொழியாக இருக்கிறது. சிங்கப்பூர் நாட்டிலும் நாடளாவிய மொழிகளுள் ஒன்றாக தமிழ் இடம்பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவிலும் தமிழுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் உள்ளது. மலேசியாவிலும் முதல் 4 ஆட்சி மொழிகளில் தமிழும் இடம்பெற்றுள்ளது. மலேசியாவில் தொடக்க இடைநிலை பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் 523 தமிழ் தொடக்க பள்ளிகள் அரசு பள்ளிகளாக இயங்குகின்றன. இந்தியாவிலும் வெளி நாடுகளிலும் உள்ள பல தமிழ் அமைப்புகளினதும் அறிஞர்களினதும் நீண்டகால முயற்சிகளை தொடர்ந்து இந்திய அரசினால் தமிழ் ஒரு செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அங்கீகாரம் பெற்றுள்ள முதலிந்திய மொழி தமிழாகும். இந்திய நாடாளுமன்றத்தின் இருவைகளினதும் கூட்டு கூட்டம் ஒன்றின் போது 2004 ஆண்டு ஜூன் 6 நாள் அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமால் இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்டது. தமிழில் வட்டார மொழி வழக்குகள் பெரும்பாலும் சொற்களை ஒலிப்பதிலேயே மாறுபடுகின்றன மற்றும் பலவேறு பழைய செந்தமிழ் சொற்களின் இன்றும் பிறந்தவையாகும். எடுத்துக்காட்டாக இங்கே என்ற சொல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக இஞ்ச என்றும், தஞ்சாவூர் பகுதிகளில் இங்க என்றும், யாழ்ப்பாணம் இலங்கை பகுதிகளில் இங்கே என்றும் வழங்கப்படுகின்றது. ஆயினும் திருநெல்வேலி பகுதிகளில் இங்கனை என்றும், இராமநாதபுரம் பகுதிகளில் இங்குட்டு இங்கிட்டு என்றும் வழங்கும் சொற்கள் இங்கே என்ற சொல்லில் கிளைத்தவை அல்லாமல் வேறு செந்தமிழ் சொற்களின் என்றும் பிறந்தவையாகும். இங்கனே என்பது இங்கனே அல்லது இங்கனே என்பதன் மாற்றமும் இங்குட்டு இங்கிட்டு என்பது இங்கட்டு என்னும் செம்மொழி சொல்லின் மாற்றமும் ஆகும். கண் என்னும் சொல்லின் பொருள் இடம் ஆகும். சான்றாக சென்னை தமிழகராதி பிளேஸ் சைட் இடம் ஈர்கன்மா ஞாலம் குரல் 1058 கட்டு என்னும் சொல்லும் கண் என்பதோடு விகுதி சேர்ந்து வழங்கும் சொல்லாகும். கொங்கு நாட்டார் இன்றும் அக்கட்டாலே போய் உட்கார் என்று சொல்வதை கேட்கலாம். இங்கன் அல்லது ஈங்கன் என்பதும் பழைய இலக்கியங்களில் காண்பவை. இது ஒரே சொல்லே பலவாறு சிதைந்ததாக கருதும் கோட்பாட்டை திருத்த உதவும். மேலும் வட்டார வழக்குகள் பழைய இலக்கிய சொற்கள் உண்மையிலேயே பேச்சில் வழங்கியதற்கு நல்ல சான்றாகவும் இருப்பதை காட்டும். பெரும்பாலான வட்டார மொழி வழக்குகளின் சொல் அகராதியில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இல்லை என்றாலும் சில வழக்குகள் பெரிதும் மாறுபடுகின்றன. இலங்கையில் பேசப்படும் தமிழின் சில சொற்கள் தமிழகத்தில் அன்றாட வழக்கில் பயன்படுத்தப்படுவதில்லை. பாலக்காடு ஐயர் தமிழில் பல மலையாள சொற்கள் கலந்திருக்கும். சில இடங்களில் மலையாள வாகிய அமைப்பும் காணப்படும். இறுதியாக ஹெப்பர் மற்றும் மாண்டயம் வட்டாரங்களில் 11 நூற்றாண்டில் புலம்பெயர்ந்த வைணவ கோட்பாட்டை பின்பற்றும் தமிழர்களால் பேசப்படும் தமிழில் வைணவ பரிபாசையின் எச்சம் காணப்படுகிறது. தமிழ் மொழி வழக்குகள் வட்டார அடிப்படையில் மட்டுமல்லாது சாதி அடிப்படையிலும் வேறுபடும். பல சாதிகளுக்கென தனியான பேச்சு வழக்குகள் இருந்து வந்தன. தற்போது சாதி மறுப்பு இயக்கங்களின் விளைவாக இவ்வேறுபாடுகள் மறைந்து வந்தாலும் ஒருவரின் பேச்சு வழக்கை வைத்து அவரின் சாதியை சில வேளைகளில் கணிக்க முடிகிறது. எத்னோலோக் என்ற மொழிகள் பற்றிய பதிப்பு நிறுவனம் தமிழில் 22 வட்டார வழக்குகள் இருப்பதாக தெரிவிக்கிறது. அவையாவன: ஆதித்திராவிடர், ஐயர், ஐயங்கார், அரவா, பருகண்டி, கசுவா, கொங்கர், குறவா, கொர்சி, மதராசி, பரிகலா, பாட்டு பாஷை, இலங்கை தமிழ், மலேயா தமிழ், பர்மா தமிழ், தென்னாப்பிரிக்க தமிழ், திகாலு, அரிஜன், சங்கேதி, கெப்பார், மதுரை, திருநெல்வேலி, கொங்கு மற்றும் குமரி ஆவன. வேறிரு தெரிந்த வட்டார வழக்குகள் புவியியல் தொடர்பான வட்டார வழக்குகள் ஒருபுறம் இருக்க, சமுதாய அடிப்படையிலும் பல்வேறு மட்டங்களில் தமிழ் மொழி பயன்பாட்டில் வேறுபாடுகளை கவனிக்கலாம். புதிய வழக்காக தொலைக்காட்சி முதலான தொடர்பு சாதனங்களும் இன்று பெருமளவுக்கு ஆங்கிலம் கலந்த தமிழை தமிழ் மக்கள் மத்தியில் புழக்கத்துக்கு விட்டுள்ளன. மேனாட்டு கல்வி மற்றும் அறிவியல் வளர்ச்சி தொடர்பில் புதிய சொல்லாக்கம் கலை சொல்லாக்கம் முதலிய அம்சங்களில் ஒருங்கிணைவு அற்ற முயற்சிகள் வேறுபட்ட மொழி வழக்குகளை உருவாக்கியுள்ளன. முக்கியமாக இலக்கியம் மற்றும் அதுபோன்ற பண்பாட்டு மற்றும் மரபு வழி பயன்பாடுகளுக்கு அப்பால்
கல்வி, அறிவியல், நிர்வாகம் மற்றும் இன்னோரன்ன நவீன துறைகளிலும் தமிழ் பயன்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு, இலங்கை போன்ற நாடுகளில் உருவாக்கப்படும் ஆயிரக்கணக்கான தமிழ் சொற்கள் ஒரு பகுதியினர் பயன்படுத்தும் தமிழை இன்னொரு பகுதி தமிழர் புரிந்து முடியாத அளவுக்கு வேறுபாடுள்ள மொழி வழக்குகள் உருவாக காரணமாக உள்ளன. தமிழ் எழுத்துமுறைமை ஒலிப்பியல் அடிப்படையிலானது. குறுக்கம், அளபெடை மற்றும் புணர்ச்சி நெறிகளுக்கு உட்பட்டே எழுத்துகள் ஒலிக்கப்படுகின்றன. தற்போதைய தமிழ் எழுத்துமுறை தமிழ் பிராமியிலிருந்து தோன்றியதாகும். தமிழ் பிராமி காலப்போக்கில் வட்டெழுத்தாக உருமாறியது. 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் வட்டெழுத்து முறை உருவானது. ஓலைச்சுவடிகளிலும் கல்லிலும் செதுக்குவதற்கேற்ப இருந்தது. வட்டெழுத்தில் சமஸ்கிருத ஒலிகள் குறிக்கப்பட முடியாது என்பதால் சமஸ்கிருத ஒலிகளை எழுதும் பொருட்டு சில கிரந்த எழுத்துமுறை கிரந்த எழுத்துக்களை பயன்படுத்தினர். இவ்வெழுத்துக்களை பயன்படுத்துவதற்கு மாறாக தொல்காப்பியம் கூறியபடி அச்சொற்களை தமிழ்படுத்த வேண்டும் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. பின்னர் வீரமாமுனிவரின் அறிவுரைப்படி இரட்டை கொம்பு போன்ற மாற்றங்கள் செய்யப்பட்டன. 1977 ஜி ராமச்சந்திரன் ஆட்சியில் அச்சில் ஏற்றுவதை எளிமைப்படுத்தும் வகையில் இவே ராமசாமி நாயக்கரால் பரிந்துரைக்கப்பட்ட ஆகார மற்றும் ஐகார உயிர்மை எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யப்பட்டது. எனினும் இவே ராமசாமி நாயக்கரது உகர சீர்திருத்தம் செயல்படுத்தப்படவில்லை. கிரந்த எழுத்துகள் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சமஸ்கிருத மொழியை எழுத பயன்பட்ட வரிவடிவங்களாகும். 20ஆம் நூற்றாண்டில் தேவநாகரி எழுத்துகள் பிரபலமடைந்ததாலும் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் சமஸ்கிருதம் மீது பொதுவாக செய்த தாக்கத்தாலும் கிரந்த எழுத்துக்களின் பயன்பாடு பெருமளவு குறைந்துவிட்டது. தமிழில் மணிப்பிரவாள எழுத்துநடை செல்வாக்கு செலுத்திய பொழுது கிரந்த எழுத்துகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. இன்று மணிப்பிரவாள எழுத்துநடை மறைந்தாலும் ஜ, ஷ, ச, ஹ, கிஷ போன்ற கிரந்த எழுத்துகள் ஆங்கில சொற்களையும் அறிவியல் சொற்களையும் வடமொழி சொற்களையும் பிறமொழி சொற்களையும் குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன. தமிழில் 12 உயிரெழுத்துகளும் 18 மெய்யெழுத்துகளும் உள்ளன. ஒவ்வொரு உயிரெழுத்தும் 18 மெய்யெழுத்துகளோடும் சேர்வதால் 216 உயிர்மெய் எழுத்துகள் பிறக்கின்றன. இவற்றோடு ஆயுத எழுத்தும் சேர்த்து தமிழ் எழுத்துகள் மொத்தம் 247 உயிர் எழுத்துகள். உயிரெழுத்துக்களில் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களான ஆகிய எழுத்துகள் குற்றெழுத்துக்கள் குறில் எனவும், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களான ஆகிய எழுத்துகள் நெட்டெழுத்துக்கள் நெடில் எனவும் வழங்கப்படும். குறில் எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் ஒரு மாத்திரை நேரத்திலும் நெட்டெழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் 2 மாத்திரை நேரத்திலும் ஒலிக்க வேண்டும். மெய்யெழுத்துக்களில் வன்மையான ஓசையுடைய எழுத்துகள் வல்லினம் என்றும் மென்மையான ஓசையுடைய எழுத்துகள் மெல்லினம் என்றும் இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துகள் இடையினம் என்றும் வழங்கப்படும். வல்லினத்தில் போன்ற எழுத்துகளும் மெல்லினத்தில் மற்றும் இடையினத்தில் போன்ற எழுத்துகளும் உள்ளன. மெய்யெழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அரை மாத்திரை நேரத்தில் ஒலிக்கப்படும். 3 புள்ளிகளாக எழுத்தப்படும். ஆயுத எழுத்திற்கு அஃகேனம், தனிநிலை, புள்ளி, ஒற்று என்னும் வேறுபெயர்களும் உண்டு. இவ்வெழுத்தானது தனக்கு முன்னர் ஒரு குறிலெழுத்தையும் பின்னர் ஒரு வல்லினுயிர்மை எழுத்தையும் பெற்றே உச்சரிக்கப்படும். பழந்தமிழில் பரவலாக ஆயுத எழுத்து பயன்படுத்தப்பட்டாலும் தற்காலத்தில் ஆய்தெழுத்தின் பயன்பாடு அரிதே. சில நேரங்களில் பகரத்துடன் சேர்த்து ஆங்கில எழுத்தான எஃப் குறிக்க பயன்படுத்தப்படுகின்றது. ஆயுத கெழுத்து ஒரு சார்பெழுத்தாகும். தொல்காப்பியத்தின்படி சார்பெழுத்து மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் தனித்தும் வராது. பெரும்பாலான இந்திய மொழிகளைப் போலன்றி தமிழில் மூச்சை கொண்டு ஒலிக்கும் மெய்யெழுத்துக்கள் கிடையாது. பேச்சில் வழங்கி வரினும் தமிழ் எழுத்து மிடற்றொலிகளையும் பிற ஒலிகளையும் வேறுபடுத்துவதில்லை. மிடற்றொலிகளும் அவற்றின் இனமான பிற ஒலிகளும் தமிழில் வகையொலிகள் அல்ல. தமிழர் பொதுவாக இவ்வேறுபாட்டை உணர்ந்திருக்கின்றனர். மேலும் தொல்காப்பியத்தில்
ஒரு எழுத்தை எப்பொழுது மிடற்றிலிருந்து ஒலிக்க வேண்டும் என்பது பற்றிய வரைமுறை விளக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, க எனும் மெய்யொலி மிடறு நீங்கிய நிலையில் கே ஒலியுடன் சொல்லின் முதலில் வரும்பொழுதும் உ கல் பிற இடங்களில் ஒற்றிரட்டித்து வரும்பொழுதும் உ அக்கா அமைகிறது. க என்பது மிடற்றொலியாக ஜி ஒலியுடன் தொல்காப்பிய விதிப்படி சொல்லின் முதலில் வராது, சொல்லின் உள்ளே வரும். பூங்கா தனின மூக்கொலியை அடுத்து வரும் சொல்லின் முதலில் சகரம் எவ்வாறு ஒலிக்கப்பட வேண்டும் என்ற நெறியை தவிர பிற நெறிமுறைகள் செந்தமிழில் பொதுவாக பின்பற்றப்படுகின்றன. கொடுந்தமிழ் அல்லது வழக்கு தமிழில் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஏற்ப ஒலிப்பு முறை வேறுபடுகிறது. தென்வட்டார வழக்குகளிலும் இலங்கை வழக்குகளிலும் இம்முறை பெரும்பாலும் ஆனால் முழுமையாகவல்லாமல் பின்பற்றப்படுகிறது. வடபகுதி வட்டார வழக்குகளில் ஒலிப்பெயர்வு ஏற்பட்டு ஒலிப்பு நெறிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இவை தவிர சமஸ்கிருதம் மற்றும் பிற வடமொழிகளிலிருந்து பெறப்பட்ட சொற்கள் தமிழில் பெரிதும் உள்ளபடியே பயன்படுத்தப்படுகின்றன. தமிழ் எழுத்தில் ஏன் மிடற்றொலி மற்றும் பிற ஒலி வேறுபாடுகள் இல்லை என்ற கேள்விக்கு ஒலிப்பியலாளர்கள் நடுவே ஒருமித்த கருத்து இல்லை. ஒரு சாரார் தமிழ் மொழியில் கூட்டுமைகளும் மிடற்றி நின்றொலிக்கும் வல்லெழுத்துக்களோ அடிப்படையில் இருந்ததில்லை என்றும் சொற்புணர்ச்சி மற்றும் குறுக்கத்தினால் மட்டுமே இவ்வொலிகள் ஏற்படுகின்றன என்று குறிப்பிடுகின்றனர். அதனால் இந்திய ஐரோப்பிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் மற்றும் பிற திராவிட மொழிகளைப் போலன்றி தமிழில் இவ்வொலிகளுக்கென தனி எழுத்துக்கள் தேவைப்படவில்லை என்று கருதுகின்றனர். இக்கருத்திலிருந்து மாறுபட்டு மிடற்றொலிகள் அவற்றையொத்த பிற ஒலிகளின் வகையொலிகளாகவே தமிழில் இருந்துள்ளன என்றும் அதனாலேயே அவற்றிற்கென தனியாக எழுத்துக்குறிகள் இல்லை எனவும் ஒரு கருத்தை சிலர் முன்வைக்கின்றனர். தற்காலத்தில் தமிழில் பெரும்பாலும் அனைத்துலக எண் குறியீடுகளே பயன்பாட்டில் உள்ளனவாயினும் சில பத்தாண்டுகளுக்கு முன்வரை தனியான எண் குறியீடுகள் பயன்பட்டு வந்தன. 1 தொடக்கம் 9 வரையான எண்களுக்கு மட்டுமன்றி 10 100 1000 ஆகியவற்றுக்கும் தனி குறியீடுகள் இருந்தன. தமிழில் பூஜ்ஜியம் என்று எண் வடிவம் இல்லை. இலக்கண அடிப்படையில் தமிழ் ஒரு ஒட்டுநிலை மொழியாகும். தமிழில் பெயர் வகை எண் வேற்றுமை காலம் போன்றவற்றை விளக்க சொற்களுடன் பின்னொட்டுக்கள் சேர்க்கப்படுகின்றன. தமிழின் பொதுவான கருவி மொழியியல் சொற்களும் கலை சொற்களும் தமிழாகவே உள்ளன. தமிழ் இலக்கணம் பெருவாரியாக தொல்காப்பியத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. தற்கால தமிழ் இலக்கணம் பெரும்பாலும் நன்னூலை தழுவியமைந்துள்ளது. 13 நூற்றாண்டில் எழுதப்பட்ட நன்னூலில் தொல்காப்பிய நெறிமுறைகள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. தமிழ் சொற்கள் வேர் சொற்களை அடிப்படையாக கொண்டவை. இவற்றுக்கு ஒன்று அல்லது பல ஒட்டுக்களை சேர்ப்பதன் மூலம் புதிய சொற்கள் உருவாக்கப்படுகின்றன. இம்மொழியில் பெரும்பாலான ஒட்டுக்கள் பின்னொட்டுக்களாகும். பின்னொட்டுக்கள் சொற்களின் இலக்கண வகையில் மாற்றங்களை உண்டாக்குகின்றன அல்லது அவற்றில் பொருளை மாற்றுகின்றன. இவை சொற்களுக்கு இடம் எண் பால் காலம் போன்றவற்றை உணர்த்தும் பொருள்களையும் கொடுக்கின்றன. இவ்வாறு சொற்களுக்கு ஒட்டுக்களை சேர்ப்பதில் எவ்வித எண்ணிக்கை கட்டுப்பாடும் கிடையாது. இதனால் தமிழில் பல ஒட்டுக்களை கொண்ட நீளமான சொற்கள் இருப்பதை காணலாம். தமிழில் பெயர் சொற்கள் 2 திணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை உயர்திணை அஃறிணை என்பவை. உயர்திணை கடவுளர் மனிதர் என்பவர்களை குறிக்கும் சொற்களை உள்ளடக்குகின்றன. ஏனைய உயிரினங்களையும் பொருட்களையும் குறிக்கும் சொற்கள் அஃறிணைக்குள் அடங்குகின்றன. உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என 3 பால்களாகவும் அஃறிணை 1 பலவின் பால் என 2 பால்களாகவும் வகுக்கப்பட்டுள்ளன. உயர்திணையுள் அடங்கும் ஆண்பால் பெண்பால் என்பன ஒருமை பொருளை சுட்டுகின்றன. பலர்பால் பனைப்பொருளை சுட்டுவது மட்டுமன்றி மதிப்பு கொடுப்பதற்காக ஒருமையாகவும் பயன்படுவதுண்டு. தமிழில் வேற்றுமைகள் 8 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவை 1 வேற்றுமை 2 வேற்றுமை 3 வேற்றுமை 4 வேற்றுமை 5 வேற்றுமை 6 வேற்றுமை 7 வேற்றுமை 8 வேற்றுமை என பெயரிடப்பட்டு உள்ளன. இப்பகுப்பு சமஸ்கிருத இலக்கண அடிப்படையிலானது என்றும் இதனால் செயற்கையானது என்றும் தற்கால மொழியியலாளர் சிலர் கூறுகின்றனர். தமிழ் சொல்வளம் நிறைந்த மொழி. நவீன தமிழ் மொழி பழந்தமிழ் மொழியில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான சொற்களை
இன்னும் பயன்படுத்துகின்றது. இதனால் சற்று பயிற்சியுடன் பழந்தமிழ் இலக்கியங்களை ஒரு தமிழர் படித்து அறிய முடியும். திருக்குறள் போன்ற சிறந்த பழந்தமிழ் படைப்புகள் தமிழர்களால் சிறப்பாக கற்கப்படுவதற்கு இத்தொடர்ச்சியான சொற்பயன்பாடு உதவுகின்றது. பிறமொழி சொற்கள் மட்டுப்படுத்தப்பட்டு இருப்பது தமிழ் மொழியின் தொடர்ச்சிக்கும் தனித்துவத்திற்கும் அவசியம். ஆகையால் தமிழ் அடிச்சொற்களிலிருந்து உருவாக்கப்படும் சொற்களை பயன்படுத்துவதே நன்று என்பது பல தமிழார்வலர்களின் கருத்தாகும். தமிழ் மொழியில் அறிவியலை படைக்க கலை சொல்லாக்கம் இன்றியமையாததாகும். இது தமிழ் மொழியில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் ஒரு செயல்பாடுதான். இக்காலத்தில் தமிழக இலங்கை அரசுகளின் பல்கலைக்கழகங்கள் ஊடாகவும் தமிழ் தன்னார்வலர்களாலும் இப்பணி தொடர்கின்றது. தமிழ் மொழி ஆய்வுக்கும் வளர்ச்சிக்கும் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் சில அமைப்புகளை நிறுவி செயல்படுத்தி வருகின்றன. அரசு அமைப்பு தவிர சில தனி அமைப்புகளும் செயல்பட்டு வருகின்றன. இந்திய அரசு அமைப்பால் செம்மொழி தமிழ் உயராய்வு மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசால் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், அறிவியல் தமிழ் மன்றம், தமிழ் வளர்ச்சித்துறை, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், உலக தமிழ் சங்கம், தமிழ் இணைய பல்கலைக்கழகம் போன்ற அமைப்புகளும் இவை தவிர உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் என்ற தனி அமைப்பும் உள்ளன.